நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கொடுத்த காணிக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரே ஒரு விசை, கண்களை மூடி அப்படியே தலைகளை தாழ்த்தோம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்களுக்காக தான் நாங்கள் தாகமாக நிற்கிறோம். ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நாங்கள் வரல, தெய்வத்தின் வல்லமையான வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு முகமுகமாய் இடைபடும், பெரிய காரியங்களை செய்யும். வந்த ஒருவரும் வெறுமையாய் போய்விடாதபடி முது கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். வந்தவர்கள் சாட்சியாய் நிற்க, கர்த்தருடைய சத்தத்தை தொலைக்காட்சியின் மூலியமாய் கேட்கிற பிள்ளைகளும் சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை தாரும். அற்புதமாய் இந்த வார்த்தை எங்களை வழி நடத்தட்டும். தெய்வத்தின் சத்தம் எங்களை வழி நடத்தட்டும். தொடர்ந்து எங்களோடு முகமுகமாய் பேசும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி தேவனுடைய அன்பை உயர்த்துவோம். ஆதியாகமம் 1:27 திருவசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1:27 வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். ஆமென். அது மாத்திரமல்ல, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். நல்ல கவனிங்க, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக நம்மை படைத்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2:7 வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். ஆமென். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். மண்ணில் பொதுவாக எதை உருவாக்குவாங்க? மண்ணில் என்ன உருவாக்குவாங்க? பொம்மையை உருவாக்குவாங்க. ஆண்டவர் நம்மை ஒரு பொம்மையாய் உருவாக்கினார். பொம்மையாக உருவாக்கிட்டு பொம்மையா விட்டுடல, தேவன் தன்னுடைய சுவாசத்தை நம் மீது ஊதினார். மனிதன் ஜீவ எப்படி ஆனா? ஜீவ ஆத்துமா ஆனான். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஜீவ ஆத்துமா வந்தது. ஆமென். யாராலே வந்தது? தெய்வத்தாலே வந்தது. நம்முடைய சுவாசம், நம் விடுகிற சுவாசம் தெய்வத்தின் சுவாசம். ஆமென். தேவன் நமக்கு ஜீவனை தந்தார். ஆதியாகமம் 2:18 சொல்லுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆமேன். மனுஷனை உருவாக்கி சுவாசத்தை கொடுத்து ஜீவ சுவாசம் உண்டாகி மனிதனை உருவாக்குனதுக்கு அப்புறம் அவன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி மனுஷனுக்கு ஒரு துணையை உண்டாக்கினார். ஆமேன், ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ஆண்டவர் தான் துணையை உண்டு பண்ணினார். ஆமேன். ஒரு சிலர் இருக்கிறாங்க, சொந்த பொண்டாட்டி இருந்தோம், மனுஷனுக்கு ஒரு துணையை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். நீங்களாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மை படைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீடுகளை நான் பார்க்கிறேன், கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்கிறார்கள். கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்கிறார்கள். காரணம், அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, அநேக குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, அநேக குடும்பங்களிலே என்ன இல்லை சொல்லுங்க ஆண்களே, என்ன இல்லை? நிம்மதி இல்லை. ஹல்லேலூயா.
எத்தனை ஆண்கள் இதை ஒத்துக்கிறீங்களோ கையை தூக்க பார்ப்போம். அல்லேலூயா. நிறைய ஆண்கள் கையை தூக்க பயப்படுறாங்க. இதையும் நான் சொல்லிட்டேன்னா கேமரா எனக்கு நேரம் ஓடிட்டு இருக்குது, ஒருவேளை என் மனைவி பார்த்தா என்ன ஆகும்னு பயப்படுறாங்க. ஆமென். ஆக கணவனும் மனைவியும் ஒன்றா இணைந்து வாழ்வது தான் தேவனுக்கு பிரியமான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு விசுவாசியாய் என்னுடைய திருச்சபை சென்னை சின்ன மலையில் உள்ள ஏஜி திருச்சபையில் நான் ஒரு விசுவாசியாக இருந்த நாட்களில் என் போதகர் பாஸ்டர் டி மோகன் ஐயா அவர்கள் தன்னுடைய பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தை, உன் மனைவியை விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, உன் மனைவியை நீ எவ்வளவு எவ்வளவு நீ நேசிக்கிறியோ, உன் மனைவி மீது நீ எவ்வளவு எவ்வளவு அன்பு வைக்கிறியோ அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். ஆமென். அந்த போதகர் இன்னும் வித்தியாசமாய் சொன்னார், உன்னுடைய மனைவியை நீ எவ்வளவு எவ்வளவு காதலிக்க முடியுமோ உன் மனைவியை காதலி. ஆமென். நல்ல வெக்கப்படாதீங்க. இதுக்கு எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்த அந்த தேவ மனுஷன் சொல்லி கொடுத்த வார்த்தை, இரவு நேரத்தில் பெருச்சாளி மாதிரி அலையாத. எப்படி இப்படியே பச்சையாய் பிரசங்கம் பண்ணினா அது ஒரு குடும்பத்திற்கு நல்லது. ஆமென். பெருச்சாளி என்ன பண்ணும், பெருச்சாளி என்ன பண்ணும், எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் தான் அது அலையும். பெருச்சாளி என்ன பண்ணும், எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் தான் அது அலையும். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு தேவையில்லை. உன் மனைவியோடு நீ எவ்வளவு எவ்வளவு அன்பை பொழிய முடியுமோ உன் மனைவியோடு இசைந்திரு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு உறவு, அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம். ஒரு நாள் ஒரு மகா சொல்றா, கல்யாணம் கட்டி சில மாதங்கள் தான் இருக்கும், என்னை பார்த்து சொல்ற, அங்கிள் ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் திஸ் ஹஸ்பண்ட், இந்த புருஷனோடு கூட நான் வாழ எனக்கு பிரியமில்லை. அப்ப நான் கேட்டேன், கல்யாணம் பண்ணும்போது தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணேன். ஆமா அங்கிள், தெரியும் அங்கிள், ஆனா கல்யாணம் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்தாரு, கல்யாணம் கெட்டதுக்கு அப்புறம் வேறமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அம்மா புருஷன் எப்படியோ, புருஷன் ஒரு குஷ்டரோகியா கூட இருக்கலாம், புருஷன் ஒரு சம்பாத்தியம் இல்லாத ஒரு புருஷனா கூட இருக்கலாம், இல்ல புருஷன் ஒரு கோபக்காரனா இருக்கலாம், இல்ல புருஷன் ஒரு குடிகாரனா கூட இருக்கலாம், உன் புருஷனோடு நீ எவ்வளவு எவ்வளவு நீ அன்பு காட்ட முடியுமோ, புருஷன் உன்னை வெறுக்கலாம், புருஷன் உன்னை ஒதுக்கி தள்ளலாம், ஆனால் என்ன நடந்தாலும் நீ புருஷன் மீது அன்பு வை. உன் புருஷனை நீ எவ்வளவு நேசிக்க முடியுமோ, உன் புருஷனுக்கு எவ்வளவு அடங்கி இருக்க முடியும், நீ அடங்கிரு பரவாயில்ல. இல்லை என் புருஷன் என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்றாரு, நான் சொன்னேன் வேலைக்கு போகக்கூடாதுன்னா வேலைக்கு போகாதே, அது எப்படி என் குடும்பத்தை எப்படி நடத்த முடியும், உன் குடும்பத்தை நடத்துறது நீ இல்லை, உன் கணவர் தான் உன் குடும்பத்தை நடத்த போறாரு. கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா உன் கணவர் கூட உன் குடும்பத்தை நடத்த போதில்லை, உன் குடும்பம் நடக்க போறது கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. தேவன் துணையா இல்லைன்னா உன் குடும்பம் நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாங்க அந்த அம்மா, நான் வாழ முடியாது, வாழலை, உடனே டைவர்ஸ், உடனே. இன்னைக்கு குடும்பங்கள் பிரிந்து வாழ்கிறது. இந்த குடும்பம் பிரிந்து வாழ்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. மாமியார் மருமக சண்டை, எங்கேயாவது மாமனார் மருமக சண்டை இருக்குதா? ஹலோ ஹலோ. எங்கேயாவது மாமனார் மருமக, மாமனார் மருமக சண்டை இருக்குதா? எங்கேயும் இருக்காது. மாமியார் மருமக சண்டை தான். ஏன் இந்த சண்டை? ஏன்னா பெண்கள் நல்ல பெண்கள் வந்து அழகான ஒரு வார்த்தை இருக்குது, பலவீனமான பாண்டம், உங்களுக்கு பலவீனம், ஐயோ என் மகனை நான் தானே நேசித்த. சிலர் இருக்கிறாங்க பையனை,
அது வளர்ந்து 27 வயசாக இருக்கும், 30 வயசாக இருக்கும், 40 வயசாக இருக்கும். என் செல்லம், என் குட்டி, என் தங்கம், யார பையனை. ஆனால் அதே இது மருமகளை பார்த்து, நான் போ போ பாத்திரத்தை கழுவு, கிச்சன்லாம் அப்படியே கிடக்குது, எல்லாம் தொடச்சு வை. அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தி அந்த வாழ வந்த மகளை நம்ம பொண்ணை போ கிச்சனில் போய் கழுவு சொல்லுவோமா? வேணாப்பா, அம்மாவே எல்லாம் கழுவிடுறம்மா, நீ கிச்சனில் போய் வேணா பாத்திரம்லாம் விளக்காது, கை என்ன ஆகும், உன் கை பிஞ்சு கை, அது இருக்கும் 30-40 வயசு இருக்கும், அது இன்னும் தாய் தாய் தான், தாய்க்கு புள்ள புள்ள தான். வேணா சொல்லும், நான் பார்த்துக்கிறேன், வேணா கண்ணு, அப்பா அம்மா பார்த்துக்கிறேன், எல்லாம் சொல்லுவோம்ல. ஆனால் அதே இது மருமக வந்தாச்சுன்னா என்ன சொல்கிறோம்? போமா, கொஞ்ச நாள் தான் அன்புலாம், 2-3 நாள் தான், ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா போமா, கிச்சன் அப்படியே கிடக்குது, பாத்திரம்லாம் அப்படியே கிடக்குது, போய் பாரு. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் வாழ வந்த மருமகள், நல்ல கவனிங்க, ஒரு மருமகள் நம்ம வீட்டுக்கு வரானா, அந்த பெண்ணானவள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தான் இத்தனை ஆண்டுகள், 22 வருஷம், 23 வருஷம், 24 வருஷம் தன் தாய் தகப்பனோடு கூட வாழ்ந்த அந்த பொண்ணு தன் தாயை விட்டு, தன் தகப்பனை விட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன் புருஷனை நம்பி வாழ வந்த பொண்ணு, வாழ வந்த மருமகளை நம் மகளாய் நினைத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த பிள்ளையை நாம் நேசிக்கும் போது, நிச்சயமாய் சொல்லுகிறேன், குடும்பம், உறவு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஐக்கியம், ஒருவரில் ஒருவர், பைபிள் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். கல்யாணம் கட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் அம்மா 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 அப்படின்னு போக கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு புருஷன் மனைவி இருக்கிறாங்க, அந்த புருஷன் பார்த்தீங்கன்னா எப்பவும் அம்மா, அந்த அம்மா இருக்குது, அந்த தாயானவள் அந்த அம்மாவும் அந்த பையனை தான் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ என் கண்ணு, என் தங்கம், எப்பா ஓடா எழுச்சி விட, துண்ணியா, நல்ல துண்ணியா, வா நான் உனக்கு ஆக்கி போடுறேன் வா. ஆனால் அதே வார்த்தை மருமகளை பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் கேட்பாங்களா? நானும் பார்த்துருக்கிறேன், ஒரு நாளும் கேட்கல. அப்போ பையனையே கொஞ்சி இருந்தா மருமக மேலே வெறுப்பு வைத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்காது. ஆக தாயானவள், தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, ஒரு குடும்ப உறவு நல்லா இருக்கணும்னா தன் மகன், தன்னுடைய மகள், தன்னுடைய மருமகள், தன்னுடைய குடும்பம் யாவையும் நேசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மாமனார் ஓ மருமகன் உறவு, மாமியார் மருமகள் உறவு, ஓ இந்த உறவு எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்ட உறவு. கைகளை தட்டுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, கணவன் திருமணம் முடித்த பின்பாக தன் தாயையும் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். ஆமென். அதுக்கப்புறம் கல்யாணம் கட்டியாச்சுன்னா, எனக்கு எங்கள் அப்பா அம்மா முக்கியமாக இருந்தாலும், எங்கள் அப்பா அம்மாவை நான் அதிகமாய் நேசித்தாலும், என் மனைவி ஆனவள் கண் கலங்காதபடி அவளுக்கு என்ன வேணுமோ, அவளுக்கு என்ன என்ன உதவி செய்ய முடியுமோ, அவளை எவ்வளவா நான் பாதுகாக்க முடியுமோ, அவளுக்கு எவ்வளவா நான் செய்ய முடியுமோ, அதை நான் செய்ய செய்ய செய்யத்தான் குடும்பத்தில் உள்ள உறவு எப்படி இருக்கும், சமாதானமாக இருக்கும், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதே நேரத்தில் புருஷனும் அப்படி இருக்கணும், மனைவியும் எப்படி இருக்கணும், மனைவி ஆனவள் தன் கணவனுக்கு எப்படி இருக்கணும், கீழ்ப்படிந்து இருக்கணும். ஆமென். ஏன்னா இருவரும் ஒரே மாமிசம். ஹல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 19 மத்தேயு சுவிசேஷம் 19 அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை
வாசிப்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். கைகளை தட்டுங்க, ஹல்லேலூயா. ஒரு நாளும் புருஷனும் மனைவியும் பிரியக்கூடாது. ஆமென். புருஷனும் மனைவியும் ஒரு காலமும் பிரியக்கூடாது. உங்க புருஷன் குடிகாரனா இருக்கலாம், ஒரு உங்கள் புருஷன் ஒன்றுக்கும் உதவாதவனாய் வாழலாம், ஆனாலும் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை மனைவியானவள் கொடுக்க வேண்டும், கீழ்படியணும் என்று பைபிள் சொல்லுகிறது. புருஷனுக்கு மனைவியானவள் எப்படி இருக்கணும்? கீழ்படிந்து இருக்கணும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். வாசிப்போம் எபேசியர் புஸ்தகம் 5:22 வாசிப்போம். 5:22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே, எப்படி கீழ்ப்படியணுமா புருஷனுக்கு? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதே போல. கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படியும்? கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் பய பக்தியுடன் கீழ்ப்படிவோம். ஆமென். எப்படி கீழ்ப்படியணும்? பயமும் பக்தியும். அப்போ புருஷனை கண்டா உங்களுக்கு என்ன வேணும்? பயம் வேண்டும், பக்தி வேண்டும். ஆமேன். அந்த நாட்களிலே, அந்த காலங்களிலே புருஷனை இப்போ பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி கூட மாட்டாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா புருஷன் பேர் பிரேம் அப்படின்னா மனைவி கூப்பிடுற, ஏ பிரேம் கம் ஹியர், ஏ பேபி ஐ எம் கம்மிங். யார் பேபினா? யார்? மனைவி. இன்னும் சில இருக்கிறாங்க பொண்டாட்டிய, பாப்பா பாப்பா வாமா உட்காருமா, பாப்பா பாப்பான்னு கவனிக்கிறாங்க. நல்லது தான், பொண்டாட்டி எவ்வளோ எவ்வளோ கவனிக்கிறீங்களோ அது நல்லது தான். ஆனால் அதுக்கு மாறாக மனைவியானவள் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. கைகளை தட்டுங்க, ஆமென். மனைவியை புருஷன் எவ்வளோ கனப்படுத்துகிறாங்களோ மனைவியும் புருஷனை கனப்படுத்தணும், புருஷனும் மனைவியை கனப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ புருஷங்கிட்ட மனைவி என்ன சொல்லணும்? சுவாமி என்ன செய்ய வேண்டும்? சுவாமி உங்களுக்கு நாதா, தாங்கள் என்ன சொல்கிறீர்களோ உடனே சொல்லுங்கள், செய்கிறேன் நாதா. அவர் சுவாமின்னு இந்த அம்மா சொன்னோடனே அவர் சொல்ல, கண்ணே ஒரு கப் காஃபி கொண்டா கண்ணே. உடனே அந்த கண்ணேன்னு உடனே அந்த அம்மா காஃபியை கரெக்டான சூட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு ஏன் நாயே போய் காஃபி கொண்டு வா அப்படின்னா நாய் மாதிரியே போகும், நாய் மாதிரியே சூடு பண்ணும், நாய் மாதிரியே கொண்டு வந்து கொடுக்கும். கொடுக்கும்போது லேசாக தட்டி விட்டுடும், தட்டி விட்டால் சூடு என்ன பண்ணும்? மடியில் கொட்டும். கொட்டோடனே அட நாய் என்னியானி நாய் என்ன அப்படின்ட்டு குடும்பங்களில் உறவு என்ன ஆகும்? கெட்டு போய்விடும். ஆமென். கலகலப்பாக இருக்கணும், அதை விட்டுட்டு வேறு கலகலப்புக்கு போயிடக்கூடாது. பாத்திரம் பறக்கக்கூடாது, தொடப்பம் எரியப்படக்கூடாது. குடும்பம் என்று சொன்னால் சமாதானம் வேணும். நான் இந்த அம்மாவுக்கிட்ட கோபப்பட்டேன்னா நான் ஒன்று சொன்னால் இந்த அம்மா 10 சொல்லுவாங்க, இந்த அம்மா 10 சொன்னால் நான் 100 சொல்ல எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த அம்மா கோவம் வந்துச்சுன்னா நான் அடங்குவேன், எனக்கு கோவம் வந்ததுன்னா இந்த அம்மா அடங்குவாங்க. ஒருவரில் ஒருவர், ஆமென், ஒருவரில் ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வதே ஒரு குடும்ப வாழ்க்கை. ஆமென். புருஷன் என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்லுங்க. அதே போல மனைவி என்ன சொன்னாலும் மனைவி சொல்வதற்கும் நீங்கள் செவி கொடுங்கள். சில நேரங்களில் மனைவி சொல்வது நல்லதுக்காக இருக்கும், சில நேரங்களிலே புருஷன் சொல்வது மனைவிக்கு நல்லதாக இருக்கும். குடும்ப உறவு எனக்கும்
என் மனைவிக்கு ஒரு நல்ல உறவு இருந்தாதான் நான் இன்னைக்கு இங்க வந்து நிம்மதியா பிரசங்கம் பண்ண முடியும். ஆமே. இந்த அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா இங்க பிரசங்கம் ஓடுமா? ஓடாது. யோவானுக்கு பதில நான் வேற யாக்கோபுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா வீட்டில் நிம்மதி இல்லை. இங்கே வந்து பிரசங்கம் பண்ண முடியுமா? வராது. அபிஷேகம் வருமா? வராது. ஓ, குடும்பத்தில் சமாதானம் வருமா? வரவே வராது. ஆமென். அப்போ நான் நல்லபடியாக நின்று நான் நல்லா பிரசங்கம் பண்ணணும்னா என் குடும்பத்தில் முதல்ல ஒழுக்கம் வேண்டும். ஆமென். நான் இன்னைக்கு திருச்சபையில் வந்து விசுவாசிகளே, நீங்கள் ஒழுங்காக ஆலயத்துக்கு வாங்க நான் சொல்லணும்னா முதல்ல என் குடும்பத்தில் போய், எனக்கு பெற்றது நாலு பிள்ளைங்க, எனக்கு ஒரே ஒரு மனைவி, என்னுடைய ஒரே ஒரு மனைவிக்கும் நாலே நாலு பிள்ளைகளுக்கும் நான் போய் என்ன சொல்லி கொடுக்கணும்? ஒழுங்காக சபைக்கு வாங்கம்மா, சபை கூடுதலை விட்டுடாதீங்க. முதல் பிரசங்கம் என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாதான் நான் இங்கே வந்து ஒழுங்காக பிரசங்கம் பண்ண முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 5:22 இது வாசித்தோம். ஆனா 21 பாருங்க, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் இந்த அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், அந்த அம்மாவும் எனக்கு கீழ்ப்படியணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்னா, புருஷனுக்கு நான் தான் புருஷன், நான் தான் இந்த வீட்டுக்கு தலைவன் அப்படின்ற அந்த ஆங்காரம், அந்த திமிரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. ஆமென். நான் அந்த திமிரோடு கூட இருந்தேன்னா எங்கள் வீட்டில் சமாதானம் இருக்குமா? திமிரோடு கூட நான் வாழ்ந்தேன்னா எங்கள் வீட்டில் சமாதானம் இருக்குமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் எங்கே தெரியுமா இருக்குது? உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் தான் அந்த மனிதன் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புருஷனானவள் தன் மனைவி இடத்துல அன்பாக இருக்க வேண்டும். நான் எவ்வளவு எவ்வளவு அன்பை என் மனைவி இடத்துல நான் வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவாய் நான் அன்பை வெளிப்படுத்தினாதான் அது ஆசீர்வாதம். ஆமென். வாசிக்க கேட்போம். கொலோசியர் புஸ்தகம் 3:18-19 வாசிப்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். என்ன, புருஷர்களே, உங்க மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். ஒருவேளை ஒரு நாள் என் மனைவி எனக்கு தண்ணி கொடுத்தா, அந்த தண்ணி கொடுக்கும்போது அது கையை தடுமாறி, நான் வாங்கிட்டேன்னு நினச்சிட்டு அந்த அம்மா அப்படியே விட்டுட்டாங்க. அந்த தண்ணி என்னாச்சு? என் மேலெல்லாம் கொட்டிடுச்சு. அந்த அம்மா உடனே சொல்கிறாங்க, அவங்க நினச்சிருப்பாங்க ஆண்களுக்கு என்ன வரும், இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா என்னம்மா பண்ணுற, நீ தண்ணி தூக்கி என் மேலே ஊற்றுறேன், ஒழுங்காக கொடுக்க தெரியாதா அப்படின்னு தான் கத்திருக்கணும். ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, என்னங்க ரொம்ப சாரிங்க, ஐயோ நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னு நினச்சி தான் நான் விட்டுட்டேன், அதனால் ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்குது, நீ தெரியாமல் தான் விட்டுட்டேன், பரவாயில்லம்மா. அப்போ என்ன ஆகுது, அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகுது. ஹல்லேலூயா. பிசாசு நினச்சிருப்பான், இன்னைக்கு தட்டி விட்டா ரெண்டு மோதிக்கும். பிசாசு என்ன நினைப்பான், தண்ணியை தட்டி விட்டுட்டேன், இப்போ என்ன வரப்போகுது, சண்டை வரப்போகுது, காத்துட்டு இருப்பான். இப்போ தோத்தது யாரு? ரெண்டு பேருக்கிட்ட அன்பு வந்ததுன்னா தோத்தது யாரு? பிசாசு. கையை தட்டுங்க, பிசாசை தோற்கடிக்கிற அதிகாரம் நமக்கு வேணும். ஆமென். குடும்ப உறவு, குடும்ப சமாதானம். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் குடும்பத்தில் தான் இருக்குது. ஆண்களே, உங்கள் மனைவி இடத்துல நீங்க எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். மனைவிகளே, பெண்களே, உங்கள் சொந்த புருஷன் இடத்துல நீங்க எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிந்து இருக்கணும். ஆக என் பொண்டாட்டி தான் எனக்கு கீழ்ப்படின்னு விட்டுடக்கூடாது. அதுக்கு மேலுள்ள வசனம் 21 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படுவதை போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்துருங்க. புருஷனும் கீழ்ப்படியணும், மனைவியும் கீழ்ப்படியணும். சந்தோஷமாக வாழுங்கள்.
ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தேவன் இந்த நாளிலே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாய் வாழ வேண்டுமானால் நம்முடைய குடும்ப உறவு நல்லா இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழக்கூடிய வாழ்க்கை. குடிகாரனாய் இருந்தாலும் அந்த குடிகார புருஷனையும் நீங்கள் அன்பு நிமித்தமாய், ஓ ஒரு கீழ்ப்படுதி நிமித்தமாய் அந்த மனிதனை மாற்ற முடியும். மனைவி அடங்காத மனைவியாக இருந்தாலும் புருஷர்களே, உங்கள் சொந்த மனைவியிடத்தில் அன்பாயிருங்கள். அன்பு நிமித்தமாய் நீங்கள் அநேக காரியங்களை, அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரே, ஓ உலகம் நம்மை தூக்கி எறியலாம், ஆனால் தெய்வமோ நம்மை சேர்த்து அணைக்கும் தெய்வம், கைவிடாத தெய்வம். உங்களை நிச்சயமாய் எழுந்துவார் சுமப்பா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தேவனுடைய வார்த்தையை நாம் கவனித்தோம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்து வாழ்வதை தான் பிசாசானவன் விரும்புகிறான். ஆனால் அந்த பிசாசை தோற்கடிக்கும்படியாய் என் அன்பு புருஷர்களே, என் அன்பு மனைவிகளே, இங்க வந்திருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் விட்டு கொடுத்து சமாதானத்தோடு உங்க குடும்ப உறவு நல்லா இருக்கட்டும். விட்டு கொடுத்து வாழுங்கள், சமாதானமாய் வாழுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜபம் செய்வோம். எல்லார கண்களை மூடி. ஆமென், ஆமென். நிச்சயமாய் பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள் ஒன்றாய் சேரும். நிச்சயமாய் வழக்கு ஓ விசாரணையில் இருக்கலாம் குடும்பத்தில். ஓ நீங்கள் ஒருவேளை விவாகரத்து வழக்கு வாதாடி கொண்டிருக்கலாம், ஆனால் அது வேண்டாம், விட்டு கொடுங்க. புருஷர்களே விட்டு கொடுங்க, மனைவிகளே விட்டு கொடுங்க, சகோதரர்களே விட்டு கொடுங்க. தேவன் இணைத்ததை
மனுஷன் பிரிக்காதிருக்க கடவர். நீங்க பிரியாதீங்க, வாழுங்க, நல்லா வாழுங்க. ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். விட்டு கொடுத்து பாருங்க. ஒருவருக்கு ஒருவர் கர்த்தருக்கு கீழ்ப்படுவதை போல ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை முடியுமா? மகா பரிசுத்தம் நல்ல பிதாவே, இந்த சந்தோஷமான இந்த மாலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ தேசத்திலிருந்து உலகம் முழுவதும் அருமையான ஐயா என் காதில் சொன்னாங்க, இந்த செய்தியை துபாயிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ தேசத்திலிருந்து இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஓ எத்தனையோ பகுதி, எத்தனையோ கிராமங்கள், எல்லா இடங்களும் இருந்தோம் ஆண்டுடைய சத்தத்தை கவனித்து இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒருவேளை நீங்கள் பிரிந்திருப்பீர்கள், ஆனால் இனிமேல் விட்டு கொடுத்து பாருங்க. ஐயா என் மனைவியை நான் நேசிப்பேயா, என் மனைவி மேல நான் அன்பு வைக்கணும், நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு இதமாக இருந்தது, நீங்க சொன்ன பிரசங்கம் என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தது, நான் மனைவி மேல அன்பு வைப்பேன். ஓ கணவனை பார்த்து மனைவியானவர் சொல்லணும், ஐயா நான் உங்க மேல அன்பு வைத்து கீழ்ப்படிந்து இருக்கிறேன். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வோம். அப்படியாவது நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டாகுதா பார்ப்போம். நிச்சயமாய் சமாதானம் உண்டாகும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தை காணும். பிசாசானவன் தோற்கடிக்கப்படுவார். தேவ ஆவியானவர் உங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்வார். அக்கினி பரிசுத்த வல்லமை உங்களை ஆளுகை செய்யும். உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை நசரேன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிற வாவெளியே, குடும்பங்களை அலக்கழிக்கிற பொல்லாத ஆவியே வாவெளியே, come on in Jesus name. குடும்பம் சமாதானத்தை காணட்டும். குடும்பம் அற்புதமான சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். Hallelujah, hallelujah. Let the evil be broken into pieces. அசுத்த ஆவிகள் வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைக்கப்படட்டும். பொல்லாத ஆவிகளை கடிந்து சுட்டரிக்கிறேன், 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 சுட்டரிக்கிறேன். பொல்லாத ஆவியே வாவெளியே, பொல்லாத ஆவியே வாவெளியே. குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்கிற அசுத்த ஆவியே வாவெளியே. ரீ பாபா பாபா இதோ பாபா பாபா உரபல இதோ பாபா பாபா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்னைக்கு குடும்பங்கள் பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள் ஒன்றாய் இணையட்டும். எத்தனை குடும்பங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது, எத்தனை தாய் தகப்பன் இது நிமித்தமாய் கண்ணீர் வடித்து வேதனையோடு மனம் கசந்து வாழ்கிற பெற்றவர்கள் எத்தனை பேர், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒன்றாய் இணையட்டும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் இணையட்டும். பிசாசரமன் தோற்கடிக்கப்படட்டும். In Jesus name I bless each and every family, O Lord. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஹரி பாபா இதபல ஹுரா பாபா பாபா அக்னி தேவ வல்லமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும். I bless each and every family. ஓ அங்கலாய்த்து கொண்ட குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். சமாதானம் உண்டாகுவதாக, குடும்பங்களில் சமாதானம் உண்டாகுவதாக. ஆமென், ஆமென். ஆண்டவரே வார்த்தை கிரியை செய்யட்டும். வார்த்தை குடும்பங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணட்டும். வார்த்தை பிசாசானவை தோற்கடிக்கட்டும். ஆண்டவரே உங்க நாமம் மகிமை அடையட்டும். சாட்சிகள் எழும்பணும். தேவனுடைய நாமம் மகிமை அடையணும். ஜெய கொடி பறக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் வெற்றி கொடி, சிலுவையின் கொடி பறக்கணும். பிசாசருனை மிதித்தெறிவீராக, மிதித்தெறிவீராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, ஹல்லேலூயா. குடும்பங்களில் அற்புதங்களை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஐ பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி வாஸ் ஸ்டார்விங் வித் திஸ் ப்ராப்ளம் ஓ லார்ட். இப்படிப்பட்ட குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே
கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். மீட்பு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்துரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்துரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்துரி. கர்த்தர் செய்த சகலவித உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.